ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்திரிக்காய் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசலும் அந்த பச்சை மிளகாய் கரைசலும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் செடியில் பூச்சி தாக்குதல் சுத்தமாக போயிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை தொடர்ந்து நான் கிட்டக்கிட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் கொடுத்தேன். நல்லா எல்லா இலையிலேருந்தும் அந்த பூச்சி தாக்குதல் அறவே போயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது தொடர்ந்து பண்ணுறதால தான் சாத்தியமாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரி செடியில் எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூவை பார்க்குறதுக்கே. ஸ்டார்டிங்கில் பூ பிடிக்கலை பூச்சி தொந்தரவால், அதுக்கப்புறம் பூச்சி தொந்தரவெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா பூ விட ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதனால தான் என்னவோ கத்திரிப்பூ கலர் அப்படின்ட்டு கலருக்கே ஒரு பேர் வந்தது போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரோ பேக் நான் உங்ககிட்ட ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகா சீட்ஸ் போட்ட க்ரோ பேகு. இதுலேயே தவறி விழுந்து தக்காளி செடி ஒன்றும் வந்துட்டுருக்கு அப்படின்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் வந்துட்டுருக்கு. பச்சை மிளகா செடி இந்த தடவை வரலை. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஒன்று வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அது பாவக்காய் கொடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த கொடி அப்படியே கீழேயே தான் படர விட்டுருந்தோம். பந்தலெல்லாம் எதுவும் ஏற்றி அமைக்கலை. ஏன்னா தானாக வந்த கொடி எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது, அதனால் பந்தலெல்லாம் ஏற்றி அமைக்காமல் அப்படியே விட்டுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகியும் ஒன்றும் பெருசாக வளர்ச்சியே இல்லை. இலைகளில் பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவாக மீதி செடிகள் மேலே படர ஆரம்பிச்சுது. படர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது க்ரோத். அதனுடைய லீவ்ஸ் எல்லாம் நல்லா செழுமையாக பச்சையாக வர ஆரம்பிச்சுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே அந்த வெயில் சூடு தாங்காமல் அந்தளவுக்கு க்ரோத் இல்லாமல் இருந்திருக்கு. மற்ற செடிகள் மேலே படர ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு க்ரோத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடியிலேயே பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஞ்சும் விட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தா கோவக்காய் மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி கோவக்காய் கொடி வந்ததில்லை, அதனால் என்னால் அந்த லீவ்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. எதுக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி வந்து தரையிலேயே விடும் பொழுது மண் தரையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மாடித்தோட்ட தரை அப்படின்னும் பொழுது அந்த சூடாலேயே அதனுடைய க்ரோத் நல்லா இருக்காது. ஒன்று பந்தல் மாதிரி அமைக்கணும், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எது மேலேயாவது படர விட்டாதான் அந்த கொடியுடைய க்ரோத்